ஹட்டாத்கார ஹதாசுராயை நமஹ அப்படின்னார். ஹட்டாத்காரம் அப்படின்னா அதிசீக்கிரத்தையா ஹதாக பராபூதாக அசுராக. நொடி பொழுத கண்ணிமைக்கிற நேரத்தில் அம்பாளால அசுரர்களை வெல்லக்கூடிய சாமர்த்தியம் உடையவள் அப்படின்ற அர்த்தம் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல போறாரு பாத்தீங்கன்னா, அசுராக அசுரபக்ஷாக மகிஷாதயா யயா சா, மகிஷன் முதலியவர்கள், மகிஷன் தாரகன் திரிபுர சம்ஹாரம் பண்ணார் இல்லையா பரமேஸ்வரன். அப்ப எப்படி திரிபுர சம்ஹாரம் பண்ணார் அப்படின்னாக்க, மூணு அசுரர்கள் இருந்தார்கள் இல்லையா, வித்யுன்மாலி, ஆமா தாரகாட்சன், பத்மாட்சன், மூணு பேர் இருந்தாங்க. அவ மூணு பேரும் ரொம்ப அட்டகாசம் பண்ணி எங்களுக்கு வானத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து இதுவா தங்கக்கோட்டையா அங்க பண்ணி, நடுவில் இருக்கிறதெல்லாம் வெள்ளிக்கோட்டை, கீழே இருக்கக்கூடிய பூமிகளுக்கு இரும்பு கூட்டையா வச்சு நாங்க இருந்து நாங்க ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலடா பண்ணி பிரம்மா கிட்ட வரத்தை வாங்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவாள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் போய் இவாள்லாம் பண்ணனே இவனுடைய அட்டகாசத்தை ஒன்னும் எல்லா பவரையும் அசுரர்கள் வாங்கிட்டாங்க. இப்ப இதுல இருந்து தப்பிக்கிறது அவனுக்கு வரத்தை வேற கொடுத்துட்டாரு பிரம்மா. அதனால எல்லாரும் போய் சிவன் கிட்ட எழுத உடனே விஷ்ணுவும் பிரம்மாவும் ஒரு ஐடியா பண்ணி தான் இவனை ஜெயிக்கணும், இன்டெலிஜென்ஸ்ல தான் இவனை ஜெயிக்க முடியும், பவர்ல ஜெயிக்க முடியாது, மூணு உலகத்தையும் அவன் கையில வச்சுட்டு இருக்காரு. ஆகையினால என்ன பண்றதுன்னு சொல்லி அவ பண்ணுனே இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நாஸ்திகனை ஒரு நாலு பேரை, ரொம்ப தமாஷான கதையா இருக்கும், நிறைய கதைகள் அவளுடைய மனசுல என்ன தோன்றதோ அதெல்லாம் நீங்க நினைச்சுக்கலாம். இப்போ மொட்டை அடிச்சுட்டு என்ன நாலு பேரா போய் வேத நிந்தனையை பண்ண ஆரம்பிங்க உலகத்துல. வேதத்தை நிந்தனை பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ற மாதிரி நீங்க பண்ணுங்க, அவனுக்கு எதிர கர்வத்தில் இருக்கிறவன் ஈஸியா கன்வின்ஸ் ஆயிடுவான். இவாள்லாம் வந்து தான் தான் இந்த உலகத்தையே ஆள்றேன் கர்வத்தில் இருக்கிறதுனால நீங்க போய் அவளை கன்வின்ஸ் பண்ணி இந்த வேதம் பொய், சாஸ்திரம் பொய் இப்படி எல்லாம் சொல்லி அவனுக்கு வந்து யார் ஆள்றானோ அதுதான் சத்தியம், இந்த உலகம் பிரகிருதியா வந்தது தான் இப்படின்ற பிலாசபி எல்லாம் போய் பழக்கப்படுத்துங்க அப்படின்னு ஒண்ணு. இவ மூணு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா போன உடனே ஈஸ்வர ஆராதனையினாலதான் இவ பண்றதெல்லாம் நடத்திட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா இவாளுக்கு வந்து பரமேஸ்வர ஆராதனையை நிறுத்திவிட்டாங்க. உடனே இதுதான் சமயம்னு சொல்லிட்டு பரமேஸ்வரர் என்ன பண்ணாரு, இவாளுடைய கோட்டையை பண்ணணும்ன்றதுக்காக ரெண்டு சக்கரமாக சூரியனையும் சந்திரனையும் வச்சுட்டு, அப்புறம் மேருவிய வில்லா வச்சுட்டு, சரப்பெருமான் விஷ்ணுவை வந்து சரமா வைத்துண்டு அதை போய் அவனை சம்ஹாரம் நொடி பொழுதுல அவனை பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்ற திருப்பூர சம்ஹாரம். அது போகும்போது தான் அவருடைய அச்சானது முறிஞ்சு எடுத்து, ஏன்னா இவர் விநாயகரை வந்து வேண்டாம போயிட்டார் அப்படின்றது அச்சிருப்பாக்கம்ன்றது அங்க வந்திருக்கு. இது உபகதைகள்லாம் இருக்கு. இப்படி திரிபுர சம்ஹாரம் பண்ணவர் அவர் வீரஹட்டஹாசேஸ்வரர்னு பேர். அவர் அட்டகாசம் அப்படின்னா ஹட்டாத்காரமா ஒரு நிமிஷத்துல அவருடைய வீரட்டான ஸ்தலங்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இல்ல அப்படி இருக்கக்கூடிய திருவதிகை அப்படின்ற ஒரு கேத்திரம் இருக்கு அங்க. அந்த வீரட்டானம் கேத்திரத்துல, அஷ்ட வீரட்டான கேத்திரத்துல அதுவும் ஒண்ணு. அங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட சரப்பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த சரப்பெருமாளானவர் என்ன பண்றாரா, இது நம்ம பார்த்ததில்ல கேள்விப்பட்டது, இப்பவும் அவர் தேரன்னைக்கு திருவதிகையில் அவர் வரும்போது இந்த சரப்பெருமாளுக்கு சன்னதியிலிருந்து அவரும் ஒருவாரம் ஒரு வெள்ளி அம்பை கொடுப்பாராம். அந்த அம்பை எடுத்துட்டு போய் வச்சு அதுல இருந்து உடனே திருப்பி வாங்கினோம்னா ஒரு வண்டி நிறைய கலந்த சாதங்கள்லாம் பண்ணி அவரை கொண்டு ஊர் எல்லா வரைக்கும் கொண்டு போய் விஷ்ணு திருப்புர சம்ஹாரத்துக்கு ஹெல்ப் பண்ணதுனால பண்ணிட்டு வருவான்னு ஐதிகம் இன்னைக்கு தேதியில கூட நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். இப்படி வீரஹட்டேஸ்வரர் அப்படின்னு ஒருக்கர் தான் வீரட்டானம் அப்படின்னு சொல்ற கூடிய இப்படி பண்ணியிருக்கார். இன்னொரு கதையை இவர் சொல்றார், அசுராக அசுர பக்ஷாக மகிஷாதயா. மகிஷனை பத்தியும் தெரியும், இதே கிட்டத்தட்ட கதை தான் அவரு. அது எப்படி சொல்லிருக்குனாக்க, மார்க்கண்டேய புராணத்துல சண்டிகா அப்படின்னு சண்டி தேவியை பத்தி சொல்லக்கூடியதுதான், எப்படி பகவத்கீதையானது மகாபாரதத்துல இருக்கோ அப்படி மார்க்கண்டேய புராணத்துல நடுநாயகமா இருக்கக்கூடியது துர்கா சப்தசதி. அங்க எப்படி 700 மந்திரங்கள் பகவத்கீதையோ அதே மாதிரி இங்கேயும் 700 மந்திரங்கள் இருக்கு. இது அம்பாளுடைய மகாத்மியத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு. இதுல மகிஷன் அப்படின்னு இவர் ஏன் பண்ணார்னா, 2வது சாப்டர்ல
தேவாசுரமபூத்யுத்தம் பூர்ணமப்தசதம் புரா மைஷேனாசுராணாம் அதிபே தேவானாம் ச புரந்தரே அப்படின்னு வந்திருக்கு. தேவர்களுக்கெல்லாம் இந்திரன் அதிபதியா இருக்கார், அசுரர்களுக்கெல்லாம் மைஷன் அதிபதியா இருக்கான். இவாளுக்குள்ள சண்டை வந்துருச்சு. தேவாசுரம் யுத்தம் அபூத், ஒரு காலத்துல பூர்வம் எப்படி வந்து பூர்ணம் அப்தசதம் 100 வருஷம் முழுக்க சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. அப்போ அவ ஜெயிச்சுட்டான். தத்ரா துரை மகாவீரிய தேவ சைன்யம் பராஜிதம், தேவ சைன்யத்தை அசுர சைன்யங்கள் ஜெயிச்சுட்டான் இந்த மகிஷன். அது பண்ணிட்டு ஜித்வாச்ச சகலான் தேவான் இந்திரோபூத் மகிஷாசுர, இந்திரனாகவே ஆயிட்டான் மகிஷாசுரன். இந்திரன் ஆயிட்டு அவன் என்ன பண்ணா எல்லாருடைய அதிகாரத்தையும் தாம் பிடிங்கிட்டான். அவ எப்படின்னா சூரிய இந்திர அக்னி அனில, சூரியன் என்ன இந்திரன் என்ன அக்னி என்ன அனிலன்னா வாயு, வாயு என்ன அதுக்கப்புறம் இந்து சந்திரன், சந்திரன் யமன் வருணன் எல்லாருடைய டிபார்ட்மெண்ட்டையும் இவன் டேக் ஓவர் பண்ணிட்டான். எல்லாம் இப்போ மகிஷாசுர ஆபீஸுக்கு வந்துருச்சு எல்லா பவர்ஸும். இப்படி அன்னேஷாம்ச்ச அதிகாரம் சுயமேவ அதிதிஷ்டதி, அவனே அவன் சுயமாகவே பண்ண ஆரம்பிச்சான். இப்ப எல்லாரும் போய் கேட்ட உடனே அவருக்கு எல்லாம் போய் திருப்பிய எங்க போறது, இதே கதை தானே நமக்கு. போன உடனே போய் சிவன் கிட்ட போய் அழுதாங்க. சிவன் கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் போய் தேவர்கள்லாம் அழுதா இப்படி ஆயிட்டு. தத்தோபி கோப பூர்ணச்ச சக்கரினோவதனஸ்ததா திஷ்டக்ராம மகத்தேஜா பிரம்மண சங்கரஸ்யச, பிரம்மன் சங்கரர் விஷ்ணு சக்கரி சக்கரி அப்படின்னாக்க விஷ்ணு. இவா மூணு பேரும் என்ன பண்ணாங்க, அவாவாளுடைய தேஜச அதுலம் தத்த தேஜா சர்வதேவ சரீரஜம் ஏகத்தம் ததபூன் நாரி அப்படின்னு வியாப்த லோகத்ரயம் த்விஷா. இப்படி இந்த மூணு பேரும் அவளுடைய தேஜஸ கொண்டு வந்து வெளியில கொண்டு வந்தா. இவா இப்படி கொண்டு வந்ததை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் அன்னேஷாம் ச தேவானாம் சக்ராதீனாம், இவாளும் அவளுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க ஒரு பெரிய அம்பாளானவள் உருவாயிட்டான். அவள் தான் சண்டிகா ஆகிட்டா. இது எல்லாம் சேர்ந்து ஏகஸ்தம் ஒரே இடத்துல அத்தனை பவரும் சேர்ந்ததுன்னு வச்சுங்க. அது என்ன ஆச்சுன்னா ததபூத் நாரி ஒரு பொம்பளை ஒருவர் அங்க உருவாயிட்டா. அவதான் அவளால இந்த உலகம் முழுக்க பரவி வியாப்த லோகத்திரயம் மூணு லோகத்திரயத்தையும் வியாபிக்கிற மாதிரி ஒரு உருவமானது உண்டாச்சு. உண்டான உடனே என்ன பண்ணார், சம்புவானவர் பார்த்தார். ஆஹா இப்படி ஒரு தேஜஸா அப்படின்னு அவருடைய சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு முகத்தை கொடுத்தார். அவர் முகத்தை கொடுத்தார். யாமியேன சாபவத் கேஷாக, யமன் வந்து கேஷத்தை கொடுத்தான், சூரியனானவன் தோலை கொடுத்தான், இப்படி விஷ்ணுவானவர் பாகுவை கொடுத்தாரு, இப்படி எல்லா குபேரனானவன் அவருக்கு பணத்தை கொடுத்தான், இப்படி எல்லாரும் எல்லாத்தையும் கொடுத்தவொடனே பெரிய ஒரு ஒவ்வொன்ன இப்போ வந்தா இப்ப இவளாலதான் அந்த மகிஷன். ஏன்னா அந்த அளவுக்கு மகிஷன் ஆனவன் எல்லா அதிகாரத்தையும் பெற்றுட்டான். அவனோட இவ சண்டைக்கு போக ஆரம்பிச்சா. சண்டைனா அவன் அவனுக்கு வந்து சிக்ஷுரன் பாஷ்கலன் சாமரன் உக்ரவீரியன் துர்தரன் துர்முகன் நிறைய அவருக்கு அசிஸ்டன்ஸ். இவ எல்லாரையும் வந்தவொன்னு ஒவ்வொருத்தனையா அடிச்சுட்டே வந்துட்டு இருந்தா. அடிச்சுட்டே வந்து கடைசியில மகிஷாசுரன் வந்தான். மகிஷாசுரன் வந்தவொடனே சிங்க வடிவில் வந்தான், அப்போ அவனை அடிச்சா. அப்புறம் யானையா வந்தான், அப்பவும் அடிச்சா. கடைசியா எருமை வந்தோம்னா அம்பாளுக்கு தெரிஞ்சிருந்தான. அப்படி பாதியில நிறுத்திட்டான், அர்த்த நிஷ்காந்தி தான். பாதியில அவன் தலை வெளியில வராத மாதிரி காலால போட்டு அப்படி மிதிச்சுட்டான். பாதேன ஆக்ரம்ய, அப்புறம் இன்னொரு காலால கண்டேக அவனுடைய கழுத்துலயே வச்சா. வச்ச உடனே என்ன அர்த்த நிஷ்காந்தையே வாச்சு, பாதிதான் வெளில வந்தது. அப்ப போடு போட்டு அந்த மகிஷாசுரனை இவ்வளோ கஷ்டப்படுத்தினே ஒரே செகண்ட் அந்த இடத்துல பண்ணிவிட்டா. அப்படின்னா ஒரு நொடி பொழுதுல மகேஷன மாதிரி மகிஷன மாதிரி ஆளுங்களையே அம்பாள் கொல்றான்னாக்க. அப்படி இப்படி வரணும் நீங்க அசுராக அசுரபக்ஷா மகிஷாதேகா ஏயாசா. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னாரு. சமபலையோகோ கில லோகே சமாதி உபாயா அப்படின்னாரு. லோகத்துல அநியாயம் பண்றவாளுக்கு போய் நீங்க வந்து இந்த சாம தானம் பேதம் தண்டம் இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னாக்க சரியா வராது. அப்படி அடிதடியா ஒண்ணு பண்ண ஹட்டாத்காரத்தோட பண்ணணும். நொடி பொழுதுல அவளுக்கு பண்ணாதான் ஏன்னா நமக்கு சரியாக இருந்தாதானே அவனுக்கு இதெல்லாம் புரிஞ்சுப்பான். சாம தானம் எல்லாம் புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இல்லைன்னாக்க என்ன பண்றது.
அப்படின்னா அதுக்காக இவர் என்ன சொன்னார், சமபல யோகோ கில லோகே சமாதி உபாயா, நம்மள மாதிரி சமபலமா இருக்கிறவங்க கிட்டதான் இதெல்லாம் பேசி கீசி எல்லாம் பண்ணணும். பலாபல விசாரம்னா சம்பவத்தி, அவனுக்கு தான் இந்த பலாபல விசாரங்கள்லாம் வரும். இந்த மாதிரி அரக்கர்கள் கிட்ட அது பண்ணக்கூடாது. சாம சாமாதி அப்படின்னு சொன்னார். சாமாதினா என்ன, சாம தான பேத தண்ட இல்லையா, சாமான கன்சிலியேஷன். நம்ம அப்ப கொஞ்சம் சொல்லி பாப்பார், பையனை பண்ணுப்பா அப்படின்னு, அதுக்கப்புறம் பாப்பார் அப்படின்னு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விட்டு பிடிப்பார் இல்லையா, உனக்கு அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன், உனக்கு இந்த தடவை எப்படி கிரிக்கெட் பேட் வாங்கி தந்துருவேன், இந்த தடவை எப்படியாவது நீ மார்க் எடு அப்படின்னு அது மாதிரி தானம் பண்ணி பாக்குறது. அதுக்கப்புறமா என்ன பண்ணா கொஞ்சம் போர்ஸ்ல தண்டத்துக்கு அப்புறம் தான் பேதம். சாதாரணமா நம்ம சாமதான பேத தண்டம்னா என்ன, பேதம்னாக்க அது டார்ச்சரா போயிருது இல்ல, கடைசி தானே டார்ச்சர் நமக்கு. அதனால தண்டம் கொஞ்சம் பனிஷ் பண்றது, போர்ஸ் பண்ணி பண்றது, அதுக்கப்புறம் முடியலன்னா பனிஷ்மெண்ட் இப்படின்னு சொல்றது. இது சாதாரணமா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்துல இதை காமிச்சிருக்காரு. அவர் போய் தூதுக்கு போகும்பொழுது ஒரு அஞ்சு இந்திரபிரஸ்தத்தை நீ தர்மராஜனுக்கு கொடுத்தானாக்க உனக்கும் ப்ராப்ளம் இல்ல எனக்கும் ப்ராப்ளம் இல்லப்பா, ஆனாலும் நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா முடியவே முடியாதுட்டான் துரியோதனன். சரி சாமத்து ஃபெயில்டு, சாமமானது. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாருனாக்க அடுத்த லெவலுக்கு என்ன, அஞ்சு வில்லேஜாவது கொடு என்ன உனக்குள்ள வந்து நாங்க எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ண, அஞ்சு ஏக்கர்ல அஞ்சு கிரவுண்ட் கூட கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டான். சோ அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு தண்டம் ஒண்ணு பண்ணாரு அவரு. இவனுடைய எதிரி யாரு, கூட இருக்கவன் யாரு, கர்ணன் நம்பிதான். கர்ணன் கிட்ட போய் ஒரு அஸ்தரித்தப்பட்டிருந்தே, நீ பாண்டவர்களோட சேர்ந்தவன், நீ போய் இவனோட உட்கார்ந்து இருக்கிய கௌரவர்களோட, நீ பாண்டவன் இல்லையா, என்னதான் சொன்னாலும் நீ எப்படி இந்த குரூப்போட போய் சேர முடியும், நீ சத்துவமா பிறந்தவன்னா அவன் உடாப்பிடியா அதெல்லாம் கிடையாது, நீ என்னமோ லாஜிக் எல்லாம் சொல்லி அதுவும் முடியாது, அதுவும் ஃபெயில்டு. சாமம் தாமம் தண்டம் ஃபெயில்டு. அப்போ இருக்கிறது ஒண்ணுதான், பேதம் தான் இருக்குன்றதுக்காக அவர் ஹி டிக்ளேர்டு வார் அப்படின்னு சொல்றது. சாம தான பேத தண்ட பேதம் இப்படின்னு சொல்லக்கூடிய சமபலையோகோ கில லோகே சாமாதி உபாயா பலாபல விசாரணாச்ச பவதி பிரபலசிய து துர்பலேஷு வைரிஷு சிம்மசிய மேஷேஷு இவ. இவன் பாருங்க, பிரபலம் துர்பலம்லாம் சமமா இருந்திருக்கு. இங்க அம்பாள் ஒரு லெவலுக்கு மேல பிரபலம், இவங்கெல்லாம் வந்து அசுரர்கள்லாம் ஒரு லெவலுக்கு மேல. இவாளுடைய மௌட்டியமான ஒரு பலம் இவாளுக்கு, அது அறிவோட இருக்கக்கூடிய பலம். இந்த பலத்தினால சிம்மசிய மேஷேஷு இவ, ஒரு சிம்மத்துக்கு ஆட்டுக்குட்டிய கொல்றது கஷ்டமான, அம்பாளுக்கு இந்த பசங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், மைசன் வேணா உங்களுக்கு பெரிய ஆளா இருக்குன்னா தேவர்கள் எல்லாம் கட்டி ஆண்டிருக்கலாம், ஆனா அம்பாளுக்கு குழந்ததானே அவன் மேஷம் மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டிய சிங்கம் சாப்பிடுற மாதிரி பண்ணிவிட்டான். அதனால அதி துறையா என்ன துரிதக, அதி துறையான ரொம்ப குயிக்கா பண்றது, ஹட்டாத்காரன்னாக்க அவர் என்ன அர்த்தம் பண்ண, அதிசீக்கிரத்தையான்னு பண்ணாரு இல்லையா, அதை ஜஸ்டிஃபை பண்றாரு ஆச்சாரியார். அதி துறையா அவிசாரணைவ தேவலோக சுகப்பிரதா, இப்படி செய்து தேவலோகத்துக்கு சுகத்தை அளித்தாள் அம்பாள் இல்லையா இப்படின்னு. இது நாம அர்த்த விசாரணாயாம் இதரேஷு இப்படி இருக்குனாக்க, இந்த அம்பாள் கைமுதிக நியாயேன மைஷனே மேஷம்னாக்க, அவளுடைய மைஷாசனம் அவ்வளவு பெரியவன மைஷன், பாக்கி பேரெல்லாம் அப்படின்ற அர்த்தம். இதனுடைய தாத்பரியமான அர்த்தம் இது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமோகுணத்தையே அம்பாள் வந்து நகதீதி தமஜன தம நகஜ்வல சம உஜ்வலா அப்படின்னு ஒருத்தர் தமோகுணத்தையே நாசம் பண்றாருனாக்க, இருக்கிறதுலயே ஒஸ்ட் தமோகுணம் அதையே நாசம் பண்ணி அவனையே ஞானத்தை கொண்டான்னா, இந்த மலின ரஜோகுணத்தையும் இந்த மலின சத்துவத்தையும் இருக்கக்கூடியவள் அல்ல அவள் எல்லாம் திருத்தி அம்பாள் வந்து வழிகாமிக்க மாட்டாள் தானே மோட்சத்துக்கு அப்படின்ற அர்த்தம் என்ன. அப்படி இது எம்மாத்திரம் அவளுக்கு, எவ்வளவு பெரிய மோசமான ஆளுங்களை கூட, அது எதிரிகள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் என்னன்னாக்கா பூத்தநாக்கு போய் மோட்சம் கொடுப்பாரு அவரு கிருஷ்ண பரமாத்மா. ஏன்னா எதிரியா இருக்கிறது, இது இந்த நல்லவனா இருந்து நான் யாகம் பண்ணி வந்து வேதாந்தம் படிச்சு எவ்வளவு ஜென்மா இதெல்லாம், அவனாக்க ரெடியா போய் எதிரி ஆயிட்டானா ஒரு நாள் நிச்சயமா அவர் எதிர்க்க நமக்கு சாவு உண்டு. கிட்ட கிட்ட முன்னுக்கு வந்துடலான்னு நினைக்கிறவர்கள் இருக்கோம், பார்த்திருக்கோம் இல்லையா நம்ம புராணங்கள்ல அந்த மாதிரி. இது அப்படி இருக்கும் பொழுது எதிரிகளையே அவ வந்து மோசமா ஆக்கானா, இப்படி நல்லவா பண்ணிட்டு இருக்கோ ஆளா விட்டுருவாளான்னு அம்பாள்,
அப்படின்ற அர்த்தத்துல அவர் சொல்லியிருக்கார். கைமுதிக்க நியாயேன தற்காரணம் துவனிதம் இது யோஜனியம். இப்படி நீங்க அதனுடைய அர்த்தம் இதுதான். அனானப்பட்ட அசுரர்களையே அவ பண்ணிடுவான்னாக்க, நல்லவர்களாகிய நம்ம உபாசனை பண்ணான்னாக்க அவ நிச்சயமா காப்பாத்தாம போயிடுவாளான அப்படின்ற அர்த்தத்தை சொல்ற மாதிரி ஹட்டாத்காரனா நொடி பொழுதுல ஹட அசுராயி இந்த நம்ம கிட்ட காம குரோதாதி அசுரர்களை நொடி பொழுதுல அம்பாள் திடீர்னு நினைச்சாருனாக்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட வழக்கெல்லாம் ஒரு நாள் ஒரு உபாசனை ஒரு நாள் பூஜையிலேயே கூட பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அம்பாளுக்கு இருக்கு, நம்பிக்கையாக இருப்போம் அப்படின்றதுதான் இதுல துவனிக்கிற அர்த்தமானது அப்படின்னு சொன்னார். அதனால அப்படி ஹட்டாத்கார ஹட அசுராயை நம அசுரர்களை ஹட்டாத்காரமாக அதிசீக்கிரதாமாக ஹட்டாக கொல்லக்கூடியவள் சாமர்த்தியம் உடைய அம்பாள் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த திரேதாயுகத்திலாம் அவங்க சொல்லுவாங்க தேவர்களும் இருந்தாங்க அசுரர்களும் தனித்தனியா இருந்தாங்க, ஒருத்தர் வடக்குல இருந்தார் ஒருத்தர் தெற்குல இருந்தார், ரொம்ப நாளைக்கு ஒருத்தர் சண்டையெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தாங்கன்னா இங்க துவாபர யுகத்துல வந்தாங்கனாக்க ஒரே குடும்பத்திலேயே வந்து பிறந்துட்டான் துரியோதனனும் பாண்டவர்களும் இப்படி வந்துதான். கலியில என்ன ஒரே மனுஷங்கிட்டயே ரெண்டு இருக்கு, அதனால இந்த கலியில வந்து ரொம்ப கிட்டக்கு வந்துட்டான். இது யுக தர்மமா போயிடுது இல்லையா? ஆகையினால இங்க வந்து இந்த காமக்ரோதாதிகளை பண்றதுக்கான அம்பாளுக்கு சாமர்த்தியம் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டா கலியில அம்பாளா இருக்கவர். ஏன்னா அசுரர்களை ஹதம் பண்ணான்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காம குரோத லோப மோக மத மாச்சரியங்களை அவள் ஹதம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அதுவும் குயிக்கா பண்ணிடுவான். ஏன்னா கலியில எல்லாம் குயிக்கா இல்லையா, அதனால குயிக்கா பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறதுனால கலியில இருக்கவளுக்கு அம்பாளுக்கா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம மாதிரி திரேதாயகம் மாதிரி 10,000 வருஷம் 15,000 வருஷம் எல்லாம் சண்டை போட்டுலாம் இருக்கணும், குயிக்கா பால் வந்து கவனிச்சிருவா நம்மள அப்படின்னா. அதுக்கப்புறம் ஹர்ஷப்பிரதா கிமுக்த கைமுதிக நியாயம்னா கிமுக்தவியம் இது, அதுவே இதுனாக்க இது சொல்லணுமா அப்படின்றதுக்கு பேரு கைமுதிக்க நியாயம்னு பேரு. கிமுக்தவியம் இது நியாயம், அதுக்கு அதையும் சுருக்கி கைமுதிக்க நியாயம்னு சொன்னான். கிமுக்தவியம்னா இது சொல்லவும் வேணுமா இல்லையா, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு அப்படின்னாக்க வைதிகாலுக்கும் போடுவாளான்னு சொல்லுவோமா, நிச்சயமா கவனிப்பா அப்படின்னு நம்ம பார்த்து கைமுதிக்க நியாயம் அப்படின்னு பேருது. இப்படி கைமுதிக்க நியாயம் தற்காரணம் துணித்தம், அப்பேற்பட்ட மோசமானவர்களையே தமோகுணமாக இருக்கக்கூடியவர்களே அம்பாளானவர் காப்பாற்றி மோட்சத்தை கொடுப்பான்னாக்க சத்துவமாக இருக்கக்கூடியவர் ரஜசா இருக்கக்கூடியவர்களுக்கு அம்பாள் கவனிக்காம விட்டுருவாளான்னு அப்படின்றதுக்கு கைமுதிக்க நியாயம்.